கிளான்தான் மாநில குடிநீர் பிரச்சினையை தீர்ப்போம் அரசியல் பேதத்தை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு கிளாந்தான் மாநிலம் எதிர்நோக்கி வரும் மிக கடுமையான குடிநீர் பஞ்சத்தை போக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கிளான்தான் மாநில அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் கோத்தாபாருவில் நேற்று இரவு நடைபெற்ற நோன்பு பெருநாள் மடானை பொது உபசரிப்புக்கு விழாவுக்கன முதல் நாள் நிகழ்வில் பேசிய அவர் மேற்கண்ட அரைகூவலை விடுத்துள்ளார் நாற்பது ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு கிராந்தான் மாநிலம் மிக கடுமையான குடிநீர் பஞ்சத்தில் சிக்கியுள்ளது மாநில மக்கள் போதுமான குடிநீர் என்று அவதிப்பட்டு வருவது கவலையை தருகிறது இயற்கை சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மானுடன் உடன் கிராந்தான் மாநில பசார் டத்தோ அகமட் யாக்கோப்புடன் இவ்விவகாரம் குறித்து பேசியிருக்கிறேன் கிராந்தான் மாநில சுல்தான் சுல்தான் முகமட்டுடன் இவ்விவகாரம் குறித்து பேசியிருக்கிறேன் மாநில குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க மத்திய அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளது வாருங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குடிநீர் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவோம் என அவர் அழைப்பு விடுத்து உள்ளார் அனைத்துலக கராத்தே போட்டியை தொடக்கி வைத்து மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் ஐம்பதாயிரம் வெள்ளி நன்கொடை பேரா மாநில கராத்தே சங்கம் மற்றும் மலேசியா ஒக்கினாவா கோஜு ரியோ கராத்தே கூட்டமைப்பு ஏற்பாட்டில் பத்தொன்பதாவது அனைத்துலக கராத்தே போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது நேற்று தொடங்கி வரும் மே பதினான்காம் தேதி வரை இப்போ இன்ட்ரா மூலிய அரங்கில் நடைபெறும் இந்த போட்டியை பேரா மாநில கராத்தே சங்கத்தின் புரவலர் மற்றும் மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் இப்போ ரோயல் கோல்ஃப் கிளாப்பில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்ததோடு ஐம்பதாயிரம் வெள்ளியை நன்கொடையாக வழங்கினார் மலேசியா இந்தியா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் நேபாளம் உஸ்பெகிஸ்தான் மொரோக்கோ சுவிட்சர்லாந்து புருனை தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்து ஆயிரத்து முன்னூறு கராத்தே விளையாட்டாளர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர் பேரா மாநில கராத்தே சங்கத்தின் தலைவர் மாஸ்தர் ஆனந்தன் இந்த போட்டியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ளார் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெனாயோ வரும் மே பதினான்காம் தேதி போட்டியை நிறைவு செய்து வைக்க இணக்கம் உள்ளார் தஞ்சோங் பூங்கா கை கலப்பு தொடர்பில் அறுவர் கைது பினாங்கு தஞ்சோங் பூங்கா குடியிருப்பு பகுதியில் நேர்ந்த கை கலப்பு தொடர்பில் அறுவரை விசாரணைக்காக கைது செய்துள்ளதாக டவுன் போலீஸ் தலைவர் சூஃபியான் சந்தோங் அறிவித்துள்ளார் கார் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டி பெண்மணி ஒருவரை மோதி அவர் உயிரிழக்க காரணமாக அமைந்த விவகாரம் தொடர்பில் அறுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மே மாதம் எட்டாம் தேதி நேர்ந்த இந்த விபத்து காரணமாக இருவேறு வேறு இடையே கைகலப்பு ஏற்பட்டது இந்த கைகலப்பு காணொலியாகி வைரலாகி வருகிறது மே பனிரெண்டாம் தேதியான நேற்று போலீசுக்கு இக்காணொலி குறித்த தகவல் கிடைத்தது உடனடியாக அறுவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விபத்து சம்பந்தப்பட்ட இரு தரப்புக்கிடையில் ஏற்பட்ட கைகலப்பு இது எனவே பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து கருத்து எதையும் பதிவிட என சோஃபியான் சந்தோங் கேட்டுக்கொண்டுள்ளார் தாமான் யாழ் பள்ளி கணினி அறையில் தீ பழைய கில்லான் சாலையில் அமைந்துள்ள யாழ் இடைநிலை பள்ளியின் கணினி அறை தீப்பிடித்தது நேற்று காலை மணி ஏழு முப்பதுக்கு இந்த தீச்சம்பவம் தொடர்பாக தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கம் வாயிலாக தெரிவித்துள்ளது சிரிப்பத்தாளிங் தீயணைப்பு நிலையத்திலிருந்து பள்ளிக்கு சென்ற வீரர்கள் எட்டு மணி அளவில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் கணினி அறையின் அறுபது விழுக்காடு தீயில் அழிந்து போனது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து பேருந்துகள் தீயில் அழிந்தன செகமாட் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள பட்டறை ஒன்றில் ஏற்பட்ட தீயில் ஐந்து பேருந்துகள் அழிந்தன நேற்று இரவு மணி ஏழு இருபதுக்கு இச்சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததாக பண்டார்பரு செகாமான் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் துணைத் தலைவர் முகமது அசிம் அப்துல் ரசாக் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கூறியுள்ளார் சுமார் இரண்டு மணி நேரங்கள் போராடிய பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது ஐந்து பேருந்துகளும் அறுபது விழுக்காடு வரையில் தீயில் அறிந்தன இச்சம்பவத்தில் உயிர் சேதம் ஏதும் இல்லை தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என முகமது அசிம் கூறினார் புதரில் ஆயுதங்களை வைத்திருந்த குண்டர் கோரைப்பு வட்டாரத்தில் உள்ள வீடு ஒன்றின் அருகே இருந்த கோரைப்புல் புதரில் கூர்மையான ஆயுதங்களை மறைத்து வைத்து தாக்குதலுக்கு தயாராக இருந்த குண்டர் கும்பலைச் சேர்ந்த பத்து பேர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் ஜெம்புல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹூ சாங் ஹூக் இச்சம்பவம் குறித்து மேலும் விவரித்தார் புதன்கிழமை இரவு எட்டு அளவில் வீடு ஒன்றின் முன்புறம் சந்தேகம் படியான கும்பல் ஒன்றின் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்தது சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கு நடமாடிக்கொண்டிருந்த பத்து பேரை கைது செய்தனர் வீடு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் தயார் நிலையில் இருந்திருப்பது விசாரணையின் மூலம் தெரியவந்தது குண்டர் கும்பல் ஒன்றின் முத்திரையை அவர்கள் முதுகில் பச்சை குத்தி இருந்தனர் அவர்கள் வைத்திருந்த கைபேசிகளிலும் குண்டர் கும்பல் முத்திரை இருந்தது திருத்தி அமைக்கப்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் பாராங்கத்திகள் ஆகியவை கோரைப்புல் புதர் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அபாயகரமான ஆயுத முறியடிப்புச் சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு